பண்டிகன் தாமோதர கௌரங்கதாசன். நாம் துருவ சரித்திரம் பார்த்துட்ருக்கோம். நேற்று துருவ மகாராஜா 6 மாதங்கள் தவங்கிலிருந்து கடைசியாக தான் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றை கூட நிறுத்தி 9 துவாரத்தையும் அடைச்சிட்டார். அதனால் தேவர்கள் மனிதர்கள் எல்லாருக்குமே மூச்சு திணறல் ஏற்பட்டது. தேவர்கள்லாம் பயந்து பகவானை போய் பார்த்தாங்க. இப்போது இந்த பக்கம் பார்த்தா உத்தானபாதர் துருவருடைய தகப்பனார் ரொம்பவும் வருத்தமாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து நான் வந்து ஒரு காட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டேனே, என் மனைவி மேலே எனக்கு இருந்த அந்த என்னுடைய 2வது மனைவி மேலே எனக்கு இருந்த பற்றினால என் குழந்தைகிட்ட நான் கருணை காட்டாமல் இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். 4 தர் போய் அவருடைய வருத்தத்தை தீர்க்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், துருவர் நிச்சயம் தான் நினைச்சதை சாதிப்பார், நீ நினைக்கிற மாதிரி சாதாரண குழந்தை இல்லை அவர். ஸோ என்ன ஒரு காரியத்துக்காக போயிருக்காரோ அவர் அந்த காரியத்தை பூரணமாக முடிச்சுட்டு தான் வருவார். பகவான் அதுக்கான பரிபூர்ண அனுகிரகத்தை அவருக்கு கொடுப்பார். ஸோ துருவனை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி உத்தானபாதருக்கு சொல்கிறார். இங்கே மதுவனத்தில் துருவ மகாராஜா அந்த தியானத்தில் முழுக்க முழுக்க பகவானை ஹிருதயத்தில் ஏல பண்ணி பகவான் ஹிருதயத்தில் தோன்றிவிட்டார். அந்த பகவானை அப்படியே தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அவருடைய ஹிருதயத்தில் பகவான் வந்த காரணத்தினால தான் அவருடைய உடல் வெயிட் ஆகிடுது, ரொம்ப பாரமாகிடுது. ஸோ அந்த பாரத்தை தாங்க முடியாமல் தான் பூமி தாயார் வந்து சரிஞ்சிட்டாங்க. இப்போது அவருடைய ஹிருதயத்தில் காட்சி கொடுத்துருக்கிற அந்த பகவான் சட்டுன்னு மறைஞ்சிட்டார். ஸோ முழு தியானத்திலிருந்து அவரால் அந்த பகவானுடைய அந்த காட்சி மறைஞ்சோடனே அவருடைய மனசு அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா இது, என்ன இது, பகவானை காட்டி திரும்பவும் திரும்பவும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, அவரால் பார்க்க முடியல. இப்போ பயந்து தியானத்துலேருந்து கலைஞ்சிடுறார். கலைஞ்சி அப்படி பார்த்தா எதிர்க்க ஹிருதயத்தில் பார்த்த அந்த பகவான் கருடனோட முன்னாடி நின்றுருக்கார். 4 கைகளோட மகாவிஷ்ணு நாராயணர். ஸோ அவரை பார்த்த உடனே அப்படியே ஒரு கட்டை வந்து எப்படி தரையில் விழுமோ அதுக்கு பிறகு தான் தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டை நிற்க வச்ச கட்டை அப்படியே விட்டால் எப்படி ஃப்ளாட்டாக விழுமோ அந்த மாதிரி அவர் பகவானுடைய பாதத்தில் விடுறார். பகவானுடைய அந்த திருப்பாதத்தில் முத்தம் விடுறார். பகவானை பார்த்தாலும் ஓடி போய் ஆலிங்கனம் கட்டி பிடிச்சிக்கிறார். குழந்தை இல்லையா, கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகவானே இந்த உடம்பு வந்து ஒரு பொதி, பொதினா ஒரு ஒரு மூட்டை, ஒரு எலும்பும் ரத்தமும் சதையும் அந்த தோலால் மூடி இருக்கக்கூடிய இந்த மூட்டை, இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய இந்த உடம்புல இருக்கக்கூடிய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக உனக்கு ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள். பிறப்பு இறப்பு முதுமை வியாதின்ற இந்த கர்மபந்தத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய உங்ககிட்ட போயிட்டு எனக்கு இந்த உலக விஷயத்தை கொடுன்னு சொல்லி கேட்கறது வந்து ஒரு பெரிய மன்னன் ஒருத்தர் இருக்கார். அந்த மன்னன் உனக்கு என்ன வேணும்னு ஒருத்தர்கிட்ட கேட்டால் எனக்கு இந்த நெல் எடுத்த இந்த நொய் அரிசி கொடுங்கன்னு போய் கேட்குற மாதிரி சமம், உயர்ந்த வஸ்துவான பகவானான உங்ககிட்ட போயிட்டு ஒரு தாழ்ந்த விஷயத்தை கேட்குறது என்ன ஒரு காரணத்துக்காக பகவான் மேலே தியானம் பண்ணாரோ துருவ மகாராஜா, ஒரு தனக்குன்னு ஒரு ராஜ்யம், பிரம்மாவுக்கும் மேலான ஒரு ராஜ்யம் ஒன்று ஆசைப்பட்டாரோ அவருக்கு இப்போ அந்த ராஜ்யத்து மேலே ஈடுபாடு இல்லை. பகவானை பார்த்தோன்னே பகவானுடைய பக்தி தான் பிரதானமாக தோணுது. அப்போ அவர் சொல்கிறார், பிரம்மா உன்னுடைய நாபிக் கமலத்துலேருந்து வந்த உடனே எப்படி ஒருத்தர் தூங்கி எழுந்தோன்னே திடீர்னு தன்னுடைய வேலைகள்லாம் ஆரம்பிப்பாரோ அந்த மாதிரி ஒரு தூங்கிய இருந்த நிலையில் இருந்தார். அவருக்கு ஞானத்தை நீ தான் கொடுத்து அவருக்கு வந்து சிருஷ்டியை ஆரம்பித்த. ஸோ பிரம்மாவுக்கே அந்த ஒரு காரியத்தை கொடுத்தவர் நீ. இன்னொன்று, ஒரு இந்த உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை கேட்கறதுன்றது வந்து செத்துப்போன ஒரு உடம்புக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி. ஒருத்தன் இறந்து போயிட்டானா அவன் உடம்புக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணி அவனுக்கு வந்து சென்டெல்லாம் பூசி அதனால் அந்த எந்த பிரயோஜனமும் இல்லை, அது அழியப்போகிற உடம்பு. அந்த மாதிரி இந்த உடல் விஷயத்துக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு முக்தியே கொடுக்கக்கூடிய வரமாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட ஒரு தாழ்ந்த வரத்தை கேட்கறதுல அர்த்தமே இல்லை. எனக்கு என்ன போகணும்னா எனக்கு உங்களுடைய பக்தர்கள்கிட்ட பழகிறதுக்கான அந்த உறவை கொடுங்க. ஏன் அப்படி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா, பகவானை தரிசனம் பண்ண உடனே வேதத்தோட முடிவு பகவான் தான்றது அவர் தெரிஞ்சு போயிடுது. பகவான் மேலே பக்தி செய்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அந்த கிருஷ்ண உணர்வு அதுதான் ஆத்மாவுக்கு பிரதானம் தெரிஞ்சு போயிடுது. இன்னொன்று, ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் தெரிஞ்சு போயிடுது. அந்த கிருஷ்ண உணர்வு தான் பிரதானம் தெரிஞ்சு போயிடுச்சு. வேதத்தோட முடிவு பகவான் தான் தெரிஞ்சு போயிடுது. மூணும் தெரிஞ்சு போனதுனால அவர் என்ன சொல்கிறார், இந்த பெரிய ராஜ்யம்லாம் எனக்கு வேணாம், எப்போவுமே உங்கள் திருப்பாதத்தில் செய்யக்கூடிய அந்த பக்தியை கொடுங்க வரமாக கேட்குறாங்க. ஆனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, துருவா நீ ஒரு குறிப்பிட்ட ஆசைக்காக தியானம் பண்ண, நீ பக்திக்காக தியானம் பண்ணலை, ஒரு குறிப்பிட்ட ஆசைக்காக ஒரு பிரம்மாவை விட ஒரு உயர்ந்த லோகம் உனக்கு வேணும் அப்படின்னு நான் அதுக்காக ஆசைப்பட்டேன். ஸோ அந்த உலகத்தை நான் கொடுக்க போகிறேன். இது கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நீ பண்ண பக்தினால நான் சந்தோஷப்பட்டு நான் உனக்கு இதை கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வடமீன் அப்படின்னு ஒரு கிரகம்,
அது துருவ நட்சத்திரமாக மாறுறதுக்கு முன்னாடி வடமீன்ற பேரில் இருந்துச்சு. ஸோ பகவான் சொல்கிறார், அந்த இடத்த அந்த கிரகத்தை யாரும் பார்த்ததில்லை. அது வந்து கிட்டத்தட்ட வைகுண்ட லோகம்தான், வைகுண்ட லோகத்துக்கு முன்னாடி இருக்குது. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தாண்டி சப்த ரிஷிகள் ஏழு ரிஷிகள் இருக்கக்கூடிய லோகத்தையும் தாண்டி இருக்குது அந்த வடமீன். அந்த வடமீனை சுற்றி எல்லா கிரகங்களும் எப்படி ஒரு செக்கு மாடு வந்து செக்கை சுற்றி சுற்றி அந்த மாடு வருதோ அந்த மாதிரி இந்த கிரகத்தை சுற்றி அது வருது. கல்ப முடிவு பிரம்மாவுடைய இறுதியில் எல்லா உலகங்களும் அழிக்கப்படும். இந்த 7-14 உலகம் அதில் மேலே இருக்கக்கூடியவர் வந்து சத்தியலோகமான பிரம்மலோகம், பிரம்மலோகம் வரைக்கும் அழிக்கப்படும். ஆனால் உன்னுடைய அந்த ஸ்தலம் வடமீன் அழிக்கப்படாது, ஏன்னா அது வைகுண்டம், வைகுண்டத்தோட ஒரு பகுதி. ஸோ அந்த இடம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தகப்பனார் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் காட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் உன்னுடைய தம்பியான சிற்றனையுடைய புதல்வனான உத்தமன் காட்டுக்கு வேட்டைக்கு போய் அங்கே அவன் கொல்லப்படுவான். தன்னுடைய மகன் இறந்து போன அந்த துக்கத்திலேயே சுரிச்சி அவளும் அந்த காட்டுக்கு போவா. அங்கே வந்து காட்டு தீயில அவளும் தன்னுடைய உடம்பை விட்டுருவா. இப்படி 30,000 ஆண்டுகள் நீ வந்து மன்னனாக ஆட்சி புரிவே, 30,000 ஆண்டுகள் ஆட்சி புரிவேன்னு சொன்னோன்னா என்னடா இது 30,000 வருஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சத்தியயுகத்தில் ஒரு ஆன்மாவுடைய ஆயுட்காலம் 100,000 வருஷம். அந்த 100,000 வருஷத்தில் நீ 30,000 வருஷங்கள் நீ வந்து ஆட்சி புரிவே. உனக்கு வந்து இளமை எண்ணிக்கை இருக்கும், உனக்கு முதுமையே வராதுன்னு துருவருக்கு ஆசை கொடுக்குற. ஸோ 30,000 வருஷங்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ மறுபடியும் என் மேலே தியானம் பண்ணி இறக்கக்கூடிய தருவாயிலும் நீ என்ன தியானம் பண்ணக்கூடிய என்ன நினைக்கக்கூடிய அந்த சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த வடமீன் என்று சொல்லக்கூடிய அந்த வைகுண்ட லோகம், அதாவது என்னுடைய லோகத்தை நீ அடைந்து விடுவாய், அழியாத லோகத்தை அடைந்து விடுவாய்ன்னு சொல்லி மறைஞ்சிடுவார். இவருக்கு துக்கம் ஏற்பட்டுருச்சு. பகவானை தரிசனம் பண்ணிட்டார், பகவான் வைகுண்ட லோகத்தையே தரேன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் ஏன்னா வடமீன்றது துருவ நட்சத்திரம் இருக்கக்கூடிய என்னன்றது வைகுண்ட லோகம் தான், அழியாத லோகம் தான். இருந்தாலும் அவருக்கு மனசில் துக்கம், ஏன்னா பகவானை நினச்சி நான் ஒரு உயர்ந்த விஷயத்தை கேட்காம, அவர் மேலே பக்தி பண்ணணுன்றத கேட்காம, அவருக்கு சேவை பண்ணணுன்றதை கேட்காம, இவர் அல்பத்தனமான ஒரு ஒரு ராஜ்யத்துக்காக ஒரு இடத்துக்காக இடம் வேணும், நானும் மற்றவங்களை விட ஒரு பெரிய ஆளாக இருக்கணும், பிரம்மா விட ஒரு பெரிய உலகம் எனக்கு வேணுன்றதுக்காக நான் பகவானை நினச்சி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கேனே நினச்சி வருத்தப்பட்டார். ஸோ அவர் வேதனைப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்புகிறார். ராஜ்யத்துக்கு திரும்பணும்னா சுனித்தி சுரிச்சி எல்லாரும் இதை பற்றி கேள்வி பண்ணுறாங்க. சுனித்தி சுரிச்சி வந்து தான் துருவனுக்கு இப்படி ஒரு இழுத்த ஒரு தவற நினச்சி மனசு ரொம்ப வருத்தப்படுறார். அவருடைய உயர்ந்த நிலையை புரிஞ்சுக்கிறார், உத்தான பாதம் வருத்தப்படுறார். ஸோ அவர் தன்னுடைய நாட்டுக்கு போகும்போது எல்லாரும் அவரை வரவேற்கிறதுக்காக மேலதாளங்கள் முழங்க அந்த ஊரே ஒரு பிரம்மாண்டமான அலங்காரத்தோடு வந்து அவரை கூப்பிட்டு வராங்க. உத்தான பாதனை பார்த்தோன்னா நமஸ்காரம் பண்ணுறார், உத்தான பாதம் கட்டிக்கிறார். அதுக்கப்புறம் முதல்ல அவர் பார்க்கறது சுரிச்சி தன்னுடைய சிற்றனை. சிற்றனை வந்து வேதனையோடு பார்க்குறா, ஐயோ இந்த குழந்தைய போய் நான் அனுப்பிச்சிட்டேன்னு. அவங்க காலையும் இவர் நமஸ்காரம் பண்ணுறார், அந்த அம்மாவும் அவர் ஆலயனம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உத்தமனை சந்திக்கிறார் தன்னுடைய தம்பியை. அதுக்கப்புறம் சுனிச்சி தன்னுடைய தாயாரை சந்திக்கிறார், அவங்களும் ஆலயம் பண்ணிக்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போய் அவரை என்ன விதமான மரியாதைகள் பண்ணவுடனே பண்ணுறாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அந்த நாட்டை ஆளக்கூடிய வயசு வந்த உடனே உத்தானபாதன் தன்னுடைய மகன் ஒன்று உடனே மன்னர் வழி வழியாக வரவங்கள அப்படியே உடனே அரியாசனத்தில் உட்கார வச்சிட மாட்டாங்க, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ உத்தானபாதன் என்ன பண்ணார்னா தன்னுடைய அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி நான் துருவனை வந்து இந்த ஆட்சிப்பீடத்தில் உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ எல்லா அமைச்சர்களும் துருவன் வந்து ஆட்சியில் உட்கார்றதுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க, அவங்களுடைய ஆதரவை தெரிவித்தாங்க. மக்கள்கிட்ட கேட்டார், உங்களுக்கு துருவன் அரியாசனத்தில் உட்காரதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த காலத்திலே அது மன்னராட்சியாக இருந்தால் கூட ஒரு அமைச்சர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்காம ஒருத்தரை ஆட்சியில் உட்கார வைக்க மாட்டாங்க, இவன்தோ அவர் இளவரசராக இருந்தாலும்ன்றதுக்கு அது மிகப்பெரிய சான்று உத்தானபாதம். ஸோ அவர் வந்து இவர் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு அவர் ராஜரிஷியாக வனவாசத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் துருவ மகாராஜா வளர்றாரு, நல்லா ஆட்சி பண்ணுறாரு, யஜ்யங்கள்லாம் நிறைய பண்ணுறாரு. அந்த யஜ்யங்கள்லேருந்து விஷ்ணுமூர்த்தி வந்து நாடு வளமாக இருக்குது, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவருக்கு திருமணமும் நடக்குது, குழந்தைகளும் பெரு. இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய தம்பியான உத்தமன் வேட்டையாட போகிறார். வேட்டையாட போகிற சமயத்தில் யக்ஷர்கள் அவங்க யாருன்னா அந்த குபேரனுடைய சந்ததியர்கள், சிவ அடியார்கள்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கடுமையானவங்க தான் அவங்க, அவங்க வந்து அவங்கள கெஸ் பண்ணவே முடியாது. கொஞ்சம் பாகவதம் வந்து பேய்ரூபங்களை உடையவர்கள்னு சொல்லுது. ஸோ அது அது எந்த மாதிரியான பேய்ரூபம்ன்றது நமக்கு தெரியாது, கொஞ்சம் கடுமையானவர்கள்.
அவங்கள அந்த யக்ஷன் ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, துருவ மகாராஜுடைய தம்பியான உத்தமனை கொண்டுடுறார். இதை கேள்விப்பட்டோடனே சுருச்சி அவ உத்தமனுடைய தாய் ரொம்ப பைத்திய மாதிரி ஆகி அவரை தேடி போய், ஏற்கனவே பகவான் சொன்னார் இல்லையே அந்த மாதிரி உத்தமன் வந்து வேட்டையாட போகும்போது இறந்துருவார், உன்னுடைய சிற்றனை சுனித்தியும் வந்து காட்டுத்தீக்கு பலியாகிடுவாங்க, அதே மாதிரி அவங்களுடைய பிராணமும் போகும். போனோடனே துருவ மகாராஜுக்கு ரொம்ப கோபம் வரும், ஏன்னா அவருக்கு தன்னுடைய தம்பி உத்தமன் மீது ரொம்ப பாசம். இதை தாண்டி ஒரு மன்னராக ஒரு அநீதி இழைக்கும்போது அதுக்கு அதை வந்து தட்டி கேட்கணும், அந்த தர்மத்தை வந்து நிலைநாட்டுன்றதுக்காக அவர் தன்னுடைய சாரதி எடுத்துக்கிட்டு தனியாளாக இங்கிருந்து யக்ஷர்களுடைய நகரத்துக்கு போகிறார். யக்ஷருடைய நகரத்துக்கு பேர் வந்து அழகாபுரி, அந்த நகரத்துக்கு போகிறார். அந்த அழகாபுரி நகரத்துக்கு போய் வாசல் நின்று அந்த சங்க ஊதுறார். சங்க ஊதுனோடனே உள்ளே இருக்கிற யக்ஷர்கள்லாம் தெரிஞ்சு போச்சு, துருவன் வந்து நம்ம கூட சண்டை போட வந்திருக்காரு அப்படின்னு. அங்கே இருக்க யக்ஷர்களுடைய மனைவிகள்லாம் பயப்படுறாங்க, அந்த சங்கை கேட்டணும், அச்சோ சோ இது என்னடா ஏதோ அழிவு காலம் மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் யக்ஷர்கள் பயங்கரமான வீரர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான ஆயுதங்களால் 130,000 யக்ஷர்கள் அப்படின்னு பாகவதம் வர்ணிக்கிறது. எல்லாரும் வந்து துருவ மகாராஜோட சண்டை போட வராங்க. துருவ மகாராஜா தனி ஆளாக இருந்து எல்லாரையும் அடிக்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க துருவனை வந்து தனியாக நம்ம டீல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு, சராசரி வித்தையை பண்ணுறது கஷ்டம் சரி, ஒவ்வொரு யக்ஷரும் தன்னுடைய வில்லில் மூணு வில்லை வச்சு அப்படியே துருவ மகாராஜா அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அந்த எல்லா அம்புகளும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, துருவ மகாராஜாவை அப்படியே மறைச்சிருது. அவரை சுற்றி வெறும் அம்பு தான், ஒரு கேடையை மாதிரி, ஒரு இரும்பு கேடையை மாதிரி அந்த அம்பு வந்து துருவ மகாராஜாவை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு, அப்படியே வளைச்சிருச்சு. அப்போது தேவர்கள் ரிஷிகள்லாம் வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆஹா, உத்தானபாதனுடைய மகனான துருவ மகாராஜாவுடைய கதை முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு. இவங்க யக்ஷர்கள்லாம் ஓ வெற்றி கொள்ள முடியாத துருவனை நம்ம வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படும் போது, இந்த காலை நேரத்தில் சூரியன் எப்படி இந்த பனியெல்லாம் விளக்கி சூரியன் மேலே வருமோ அந்த மாதிரி துருவ மகாராஜா அந்த அம்பு கவரிங் இருக்கு இல்லையா, அந்த மூடல், அந்த மூடல்லேருந்து அப்படி உடச்சி எழுந்து தன்னுடைய ரதத்தோட சாரதியோட அப்படி மேலே வராரு. வந்தோடனே தேவர்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க, யக்ஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அதுன்னு சொல்லிட்டு. இப்போது துருவ மகாராஜா அவங்க கூட கடுமையாக போட்டி போடுறாரு, கடுமையாக போட்டி போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரையும் வந்து அவர் வந்து முடிக்கிறார். முடிச்சோடனே யக்ஷர்களுக்கு பயம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளுடைய உயிர் பிராணம் போயிடும்னு சொல்லி யக்ஷர்கள்லாம் ஓடி ஒளி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி ஒளி ஆரம்பிச்சோடனே இவர் துருவ மகாராஜா நினச்சார், இது அழகாபுரி அந்த நகரத்தோட வாசல் நடக்குது, தன்னுடைய சாரதிகிட்ட சொல்கிறாரு, நாம் அந்த அழகாபுரி நகரத்துக்குள்ளே போனோம், நிறைய மாய வித்தைகள் தெரிஞ்சவங்க இவங்க, அந்த நகரத்துக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கணும், ரதத்தை அழகாபுரிக்குள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே வானத்தில் ஒரு பெரிய ஒரு சுழல் காற்று, புழுதி கலந்த சுழல் காற்று, புழுதி கலந்த சுழல் காற்று, கண்ணெல்லாம் கூசுது பார்க்க முடியல, அப்படியே வானத்தையே மூடிச்சு, அந்த வானமே பார்க்க முடியல, வானம் முழுக்க அந்த சுழல் காற்று, அந்த புழுதி கலந்த சுழல் காற்று வந்தோடனே துருவ மகாராஜாவும் அவருடைய சாரதி மட்டும்தான் பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு மழை, என்ன மாதிரி மழைனா ரத்தம், சீழ், எலும்பு, சதை, தலையில்லாத முண்டங்கள், இதெல்லாம் வந்து துருவ மகாராஜா முன்னாடி வந்து கொத்து கொத்து வந்து விழுது. அவரை எதுவும் பண்ணல, முன்னாடி விழுது. என்னடா இது, ஒரு மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது பார்த்தா அங்கே ஆயுதங்கள், இந்த பெரிய பெரிய கதாயுதங்கள், வாள், ஈட்டி, இது எல்லாமே வானத்தில் இந்த மழையாக வந்து மேலே விழுது. துருவ மகாராஜா இது என்ன விசித்திரமான விஷயமா இருக்கே அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே இந்த நெருப்பை கக்கக்கூடிய பாம்பு, பெரிய பாம்பு, அதே மாதிரி சிங்கம், புலி, மதம் பிடிச்ச யானை எல்லாமே அந்த மேலேருந்து துருவ மகாராஜா நோக்கி வருது. அந்த பாம்பு துருவ மகாராஜா விழுங்கிடும்ன்ற அந்த சூழ்நிலை இருக்குது. அப்போது ஒரு சுனாமின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த பிரளய காலத்தில் மக்களை அழிக்கக்கூடிய அந்த கடல் காற்றும் அப்படியே கலந்து துருவ மகாராஜாவை தேடி வருது. துருவ மகாராஜா ஒன்றுமே புரியாமல், என்னடா நடக்குது ஒன்றுமே புரியாமல், அந்த டோட்டலாக எல்லாமே துருவ மகாராஜா அழிக்கப் போகுது அப்படின்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுறார். துருவ மகாராஜா எப்படி தப்பிக்கிறார், எப்படி யக்ஷர்களை ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. அடியின் தாமோதர கௌரங்க தாசன்.